अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यट्टिकजगेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये अनैत्तु नेयर्களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். பங்குனி மாத பலன்கள் மார்ச் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை உள்ள தமிழ் மாத பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். பங்குனி மாதத்தில் ரொம்ப சிறப்பான அம்சங்கள் பார்த்தோன்னா பங்குனி உத்திரம். உத்திர நட்சத்திரத்துக்கண்ணி வந்து நம்ம ஸ்ரீரங்கத்தில் திருக்கல்யாண மகோத்சவத்தை தரிசிக்கும் பொழுது உங்கள் ஆற்றுல கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், எல்லா விதமான சங்கடங்களும் கம்ப்ளீட்டாக வந்து தீரக்கூடிய அம்சங்கள் பிறக்கும்னு சொல்லலாம். முருகப்பெருமானின் அனுகிரகமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லைஃப்பில் எதிரிகள் இருக்கிறதுங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. எதிரிகளால் தொல்லைகள் அதிகமாகச்சுன்னா கண்டிப்பாக முருகப்பெருமானை தான் நம்ம சேவிக்கணும். இந்த பங்குனி உத்தரத்தின் நன்னாளிலே உங்களுடைய இஷ்ட தேவதைகளை நீங்கள் பிரார்த்தனை செய்து எல்லா விதமான நலன்களையும் பெற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சிம்ம ராசி நண்பர்களுக்கு, மக நட்சத்திரக்காரங்களுக்கு வேலையில் பிரச்சனை கிடையாது, ஃபுல்லாக வேலை இருக்கும். ஆனால் அந்த பெரியவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் இடைச்சல் வந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன தகராறுகள் வரலாம், அப்பா கிட்டேருந்து கொஞ்சம் பிரிந்து போய் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக ஒட்டு கொடுத்து போகணுங்க. ஏன்னா நீங்கள் வந்து சுக்கரனுடைய கர்மாவை எடுத்துன்னு வந்து பறந்துருக்கீங்க பூரம் நட்சத்திரக்காரங்க. அதனால் கண்டிப்பாக பெண்களை விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு அம்சத்தில் இருக்கிறதுன்னு சொல்லலாம். பலவிதமான ஏற்றங்களை பெறக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் மற்றவங்களை வீழ்த்தி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் இந்த மாதம் நிச்சயமாக இருக்கிறது. ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா, ஆறாம் பாவம் அப்படிங்கிறது நாலாம் பாவத்துடைய வளர்ச்சி. நாலாம் பாவம் அப்படிங்கிறது வெற்றி, கட்டமைப்பு, பிளானிங்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை கரெக்டாக பிளான் பண்ணி ஜெயிக்கிறது. அதில் ஆறாம் பாவம்னா எந்த அளவுக்கு பிளான் பண்ணால் அது ஒரு தடவை கூட பிசுது தட்டாமல் ஜெயிக்கும். ஹார்ட் ஒர்க் அது நடக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்க தோத்தே ஆகணும். யாருக்கு ஆறாம் பாவம் மூணாம் பாவத்தை செயல்படுதோ பரஸ்பரமான வெற்றின்னு சொல்லலாம், வின் வின் சுச்சுவேஷன் சொல்லலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, இந்த ஒரு மாதம் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. நல்ல ஒரு பணம் பொருளாதார ஏற்றம் நிச்சயமாக உண்டு. அடிமை தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய ஒரு பொறுப்பு உங்கள் கையில் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், ப்ரெஷர், டென்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் முதலாளிக்கும் டிஷும் டிஷும் இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ரொம்ப பெருசாலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. இரும்பு பாத்திரத்தில் எள்ளு ஒரு அரை கிலோ வாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக கோவிலில் பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகருக்கு, பிராமணர்களுக்கு தானம் பண்ணுங்கள். இந்த பிரச்சனை அடியோட காலி. இல்லை சார், ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது சார், முன்னோர்கள் சார்ந்த சொத்துக்கள் எங்கள் பேரில் வரமாட்டேங்குது சார், என்ன பண்ணுறதுனே தெரில சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பவமான சூக்த ஹோமம்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணிங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பிராயச்சித்தமாக அது மாறும். கண்டிப்பாக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளியே வரலாம்னு சொல்லலாம். அது உங்களுக்கு எப்படி என்ன பண்ணணும்னு தெரியலன்னா நீங்கள் அணுகலாம், நான் உங்களுக்கு அதை கைட் பண்ணுவேன், இல்லை ஆன்லைனில் கூட நாங்கள் பண்ணலாம்னு சொல்லலாம். பலவிதமான ஏற்றங்களை பெறக்கூடிய வகையில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். மெயினாக பெண்களுக்கு முதுகெலும்பு சார்ந்த வலி வேதனைகள், உட்கார முடியாது, உட்காந்தா அப்படியே பேக் பெயின் பின்னி எடுத்துரும், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கீங்க. ஆண்களுக்கு எந்த விதத்துலையுமே பெரியவங்களை பகைச்சக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலமையில் இருப்பீங்க. பொதுவாகவே எட்டாம் பாவம் வேலை செய்யும் பொழுது 9க்கு 8ங்கிறது 12ஆம் பாவத்தோட க்ஷேதம் ஏற்படும். பெரியவங்ககிட்ட தான் பிரச்சனை வரும், பெரியவங்களோட உடல்நிலைகளில் பாதிப்பு வரும், ஜுவரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். மாணவ மாணவிகளுக்கு ஒரு சவால், நீ யாராக இருந்தாலும் சரி வா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் இரவு கண்முடிச்சு படிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது, அதனால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள், மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெறக்கூடிய அம்சங்களில் மாணவ மாணவிகள் இருக்கீங்க. வியாபாரிகள் கொஞ்சம் இந்த தொழிலாளிகள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள், தெர் வில் பி லாட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ப்ராப்ளம், கண்டிப்பாக அதை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே பார்த்து நடவடிக்கை எடுத்துட்டு அது தகுந்த மாதிரி வந்து நீங்கள் புரிஞ்சுட்டு பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். டக்குன்னு கோபம் வரும், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கு முடிஞ்சளவுக்கு வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம், யோகா மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், முத்திரைகள் பண்ணலாம், அதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், எல்லா விதத்துலையுமே ஏற்றம் கொடுக்கும்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100க்கு 50% இருக்கிறது,
வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%க்கு 60% இருக்கிறது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி அம்மனின் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி பவந்த்ரோண குண்வந்தோ ததாஸ்தோ. நன்றி, வணக்கம்.